This video is sponsored by Lakshmi Ceramics. சாண்டி எவ்வளோ பெரிய ட்ரம்மர்னு இந்த அன்சீன் பார்க்குறப்ப தான் தெரியுது. அவ்வளோ இருக்குது, போயிடுமா? இது பிக் பாஸ் சீசன் 3 டே 93 கான அன்சீன். காலையில் வேக்கப் சாங்குக்கு அப்புறமா முகேந்த் ராவ் அண்ட் மற்ற ஃபேமிலி ஹவுஸ்மேட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சாண்டி தாளம். நம்ம சின்ன வயசுல அந்த பாத்திரத்தை வச்சு அந்த டப்பா வச்சு தாளம் போடுவோம், நம்ம அம்மா கூட திட்டுவாங்களே, அந்த மாதிரி சாண்டி போட்டு இருந்தாரு. டே ஆர்வத்தை கட்டுப்படுத்தாது, ஆர்வத்தை விடுங்கடா, எல்லாத்தையும் அப்படியே தட்டு 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 எடுத்துருந்தாரு. டே அவனா புடிங்கடா அப்படிங்கிற மாதிரி கவினன் முகேந்த் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாண்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா முகேந்த் ராவ் சாப்பிட்டு வாரத்துக்கு அந்த இந்தியன் கேட்டு அது வரப்போ வந்து தர்சன் சமைக்க ஆரம்பிச்சாரு. அப்போ உடனே ஷெரின் பேபி இது அளவு எத்தனை பாரு அப்படிங்கிற மாதிரி தர்சனும் ஷெரினும் லைட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் தர்சன் ஆரம்பிச்சார், 16 பீப்பிள் கம் திஸ் ஹோம் அப்படிங்கிற மாதிரி தர்சன் மறுபடியும் ஆரம்பிச்சாரு. தென் சமைச்சு முடிச்சு எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா தூக்க கழகத்தில் என்ன பண்றதுனே தெரியல தர்சனுக்கு சாண்டிக்கும். பப்ஜி விளாண்டதை உள்ள ஞாபகப்படுத்தினா நிறைய பப்ஜி வெறியர்களுக்கு இது ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா தர்சன் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு சாண்டி கொடையை வச்சுக்கிட்டு அப்படி பப்ஜி சிக்கன் வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சுட்டு சுட்டு விளாண்டுருந்தாங்க. நம்ம சின்ன வயசுல அந்த கையில கண்ணு வச்சுயோ டிஸ்கோல் 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 அப்படின்னு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி ரெண்டு பேரும் விளாண்டுருந்தாங்க. அந்த ஸ்விமிங் பூல் இந்த ஒரு மாதிரி தடுப்பு மாதிரி போட்டுருக்காங்களா, அங்கே விளாண்டுருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக விளாண்டுருக்கேன். தர்சன் பாஞ்சு பாஞ்சு போனார், டே முடியலடா இர அப்படிங்கிற மாதிரி சாண்டி ஏதோ ஒரு மாதிரி வந்துட்டு இருந்தாரு சாப்பிட்டு உண்ட மயக்கத்தில். தென் முகேந்த் ராவ் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஷிரினி இடையில இருந்தாங்க, நீ எங்களை சுட போறியா இல்லை இந்த மைதாமாவை சுட போறியா அப்படிங்கிற மாதிரி பிளேயர் ஷெரினை கலாச்சிருந்தாங்க. ஏ சி போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஸ்மோக்கிங் ரூமுக்கு ஷெரின் போயிட்டாங்க. அப்புறமே சாண்டியை சுற்றி வளைச்சிட்டாங்க. கேர்னல் நாங்கள் அவரை பிடிச்சிட்டோம், நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி முகேந்த் தர்சனை பார்த்து கேட்டார். அது மாதிரி ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறமே அந்த முகேந்த் ஃபேர்வெல் சாங் பண்ணார் இல்லையா எபிசோடில், அதுக்கப்புறமா ஜாலியாக ஒரு பாட்டு பாடியிருக்காங்க குருநாதர் நினச்சி, அது இதில் வந்துருக்குது. தென் மறுபடியும் ட்ரம்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நடு வீட்டில் பாத்திரத்தை எடுத்து போட்டு டேபிள் மேலே அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கையில் கரண்டி எடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சாண்டி வச்சுட்டு இருந்தாரு. முகேந்த் ஜாயின் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் செம்மையாக வச்சாங்க, அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வாசிச்சாங்க ரெண்டு பேருமே. அப்புறம் சாண்டி சுற்றி சுற்றி வீட்டையே வாசிச்சாரு, டே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சமயக்கட்டில் அந்த மேலே அந்த ஸ்லாப்ல வச்சிருக்க பாத்திரத்தில் அடிச்சாரு. ஒரு கண்ணாடி பாட்டில் அடிக்க போனார் அப்படிங்கிற மாதிரி முகேந்தோட ரியாக்ஷன் போச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமே சாண்டி வந்து அந்த பாட்டி கதையை கண்டினியூ பண்ணாரு. ஷெரின் அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க அதை. அப்புறமே பெட்ரூமில் ஒரு ஸ்வீட் மூமெண்ட் நடந்துச்சு. ஆனால் ஷெரின் அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஷெரினோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அது வந்து எல்லாருமே எழுதி கொடுத்துருக்காங்க. முகேந்த் ராவ், தர்சன், சாண்டி, கவின் எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க லாஸ்ட்லியாவும் உட்பட. அந்த ஃபோட்டோவில் யார் என்ன எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெரின் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தர்சன் வந்தாங்க, நான் தர்சனை மட்டும் கடைசியாக சொல்கிறேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜம்ப் பண்ணி மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் சொன்னதை சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி லைட் எமோஷனலாக இருந்துச்சு. பிகாஸ் முடிய போகிற நாளில் இப்படிலாம் போட்டால் பிக் பாஸ் என்னப்பா அது போப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் உட்காந்து ஹவுஸ்மேட்ஸ் ரீவைண்ட் பிக் பாஸ் ரீவைண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏப்பா அவனுக்கு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் வீக் என்னென்னச்சுன்னு தெரியும், எனக்கு சுத்தமாக மறந்து போச்சுப்பா, போன வாரம் கூட லைட்டாக ஞாபகம் இருக்கு, அதுக்கு முன்னாடி வாரம்னா சுத்தமாக மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி கவின் சாண்டி ஷெரின் முகேந்த் லாஸ் எல்லாரும் ரொம்ப பேசியிருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஷெரின் சொல்ல, நான் ஃபர்ஸ்ட் வீக் வந்தப்போ நான் ஷெரின் சாட்சி மூணு பேர் மாற்றி மாற்றி மாத்திரமா கழுவிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஷெரின் எதை சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பா இந்த 105 நாள் வெளியெல்லாம் போய் பார்க்கக்கூடாதப்பா, இப்போ சொல்லலாம் வந்தம்மா அடுத்த வேலையை பாட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி சொன்னாரு. ஏ 105 நாள் யாருடா உட்காந்து பாப்பா சாண்டி அப்படிங்கிற மாதிரி ஷெரின் சொன்னாங்க. இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதை ரீவைண்டாக பேசுறது என்ன நினச்சின்னு தெரியாமல் இவ்வளோ நாட்கள் கடந்து அதை பற்றி நினச்சி பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எது ஒன்று கவின் சொன்னார், எப்போ இவன் ஏதோ பாயிண்ட் சொல்கிறேன் எனக்கு அப்போ பேசுங்க இப்போ பேசுங்க எனக்கு சுத்தம் ஞாபகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கவின் எதோ சொன்னார். அப்புறமே தான் மகத்தன் யாஷிகா அவங்களோட என்ட்ரி இதில் லைட்டாக ஒரு அனுச்சு. என்னன்னா மகத்தன் யாஷிகா வெளியே போகிறப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த லான்ல உட்காந்துனாங்க, மகத் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கல்ல. ஆனால் அந்த லால்னு உட்காந்துட்டு யார் யார் எப்படி எப்படி கேரக்டர் என்னென்ன எப்படி எப்படிலாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி புட்டு புட்டு வச்சாங்க. அது தட்ஸ் இஸ் ஃபைனாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். பிகாஸ் இன்னைக்கும் அந்த மன்னர் டாஸ்க்கு ஷெரின் எழுதின லெட்டரில் தான் கண்டினியூ ஆகுது. ஸோ வி ஷுட் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த அன்சீனில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எபிசோட அன்சீன் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும், வந்துருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் கார்த்திகேயன். மறக்காமல் லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.